மார்னிங் யூரின் வந்துட்டு இட் இஸ் ஃபைன். ஓகே, நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 hours அப்புறம் யூரினேட் பண்ணுறோங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது, நாட் அன் இஷ்யூ. ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் நீங்கள் நம்ம வந்துட்டு சிறுநீர் கழிக்கும் போது கண்டிப்பாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக கலர்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹைட்ரேட் பண்ணணும் கண்டிப்பாக. இது மட்டும் இருந்தாலே நீர்க்கடுப்புலேருந்து தாராளமாக வெளிவரலாம். ஒரு வேளை நீர்க்கடுப்பு வந்துருச்சு எனக்கு, ரொம்ப ஹீட்டாக வருது அப்படின்னா, அந்த ஒரு சும்மா சிம்டமேட்டிக்காக கியூர் பண்ணால் தேங்காய் எண்ணெய் லைட்டாக தடவிக்கிறது, ஆலோவேரா, அதாவது ரியல் ஆலோவேரா ஜெல், நாட் ஃப்ரம் அதர் ஷாப்ஸ், ரியல் ஆலோவேரா எடுத்துகிட்டு லைட்டாக மிக்ஸியில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட வெஜைனல் ரீஜியன்லேயோ இல்லை ஆண்களுக்கு நீர்க்கடுப்பு இருந்துச்சுன்னா ஆண்களும் தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இப்போ நிறைய பேர் வந்து இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி குடிக்கிறது விரும்புவாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்துட்டு ஒரு தப்பான ஒரு பழக்கம் தான். ஏன்னா டீ காஃபி ரெண்டுமே ஹீட்டு, உடம்புக்கு ஹீட். இந்த காலத்தில் வந்துட்டு இளநீர் குடிக்கணும் ரெண்டுமே தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், டீ காஃபி நீங்கள் குடிங்க, தப்பு இல்லை. அது ஒன்றும் பெருசாக இந்த சீசனில் நமக்கு தப்பான ஒரு விஷயமானு அமையவே அமையாது. ஸோ நல்ல சம்மர் சீசனில் டீ குடித்தா இன்னும் ஹீட் ஆகும், இது பெருசாக. ஆனால் டீ காஃபிக்குள்ளே இந்த பஜ்ஜி போண்டா பிஸ்கட் சாப்பிட்றோம்ல, அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். டீ போகிறோமா, டீயோடு முடிச்சுட்டு வந்துடணும். அண்ட் வென்எவர் யூ கோ அவுட், நீங்கள் ஒரு ரெகுலராக நான் டீ குடிக்கிற பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் கேரியர் இந்த டிஸ்போசபிள் மக்கோ இல்லை இந்த காப்பர் டம்ளர் மாதிரிலாம் கொடுப்பாங்க, குட்டியாக நான்லாம் வச்சுருக்கேன் அது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேரி பண்ணிக்கோங்க, ரெகுலர் டீ பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா. ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து காப்பாற்றி கொடுக்கும். ஏன்னா யாருமே இப்போ டீ கிளாஸ்லாம் நல்லா கழுவுறாங்கன்னு சொல்ல முடியாது, கழுவுனதுலையே கண்ணு முன்னாடி தான் கழுவுறாங்க, நம்ம எதுவுமே சொல்லிக்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஒயிட் சுகர் தயவு செஞ்சு சர்க்கரை இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரௌன் சுகர் பேக்கில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. இப்போது சில பேருக்கு வந்து கண்டினியூஸாக அந்த சீசனில் காஃப் இருந்துகிட்டே இருக்கும், தொண்டை கரகரன்னு இருந்துகிட்டே இருக்கும், எவ்வளோதான் டேப்லெட் போட்டாலும் எவ்வளோதான் சுடுதண்ணி கொடுத்தாலும் அது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குல்ல, அதை எப்படி டாக்டர் ஸ்டாப் பண்ணுறது? ஸோ இப்போ கோவிட்ல அப்போ நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வந்துச்சு, இந்த ஸ்மெல் இல்லை, டேஸ்ட் இல்லை, பாடி பெயின், ஹேர் லாஸ், இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒமிக்ரான் வரும்போது அது பெருசாக பாதிக்கலை, ஆனால் எல்லாத்துக்கும் டீப் ட்ரை காஃப் வந்துட்டு பயங்கரமாக இருந்தது, இன்க்ளூடிங் மீ. ஐ ஹேட் லைக் 3 months நான் வந்துட்டு இருமிட்டே இருந்தேன். ஏன் இருமினேனோ நான் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட எனக்கு இது டயக்னோஸ்லாம் நான் பண்ணல ஒமிக்ரானா. ஓகே, சிம்டம்ஸ்லாம் ஒன் ஆஃப் த சிம்டம்ஸே எனக்கு இப்போ வந்துட்டுருக்கு. நைட்டு தூங்கினா மட்டும் பயங்கரமாக இருமல் வரும், ஆனால் கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்துட்டோன்னா கொஞ்சம் செட்டில் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருமல் யாருக்கு இருந்தாலும் முதல்ல நமக்கு ஒரு இருமல் இருக்கா, அப்போ சில்லுங்க இருக்கிற ஐட்டம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்கிற. காலையிலலாம் நம்ம நல்லா இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க, சில்லுன்னு ஏதாவது குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டியது, கண்ட உணவையும் சாப்பிட வேண்டியது. நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகணும், நமக்கு இந்த நோய் சரியாகணும்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த சிம்டம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும். அதை மறந்துடுறோம், இதே காலையிலையும் ஃபுல்லாக இருமல் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்சமாவது காஷியஸாக இருப்பாங்க, நைட்டு மட்டும் அந்த சிம்டம் வரனால அவங்க இருக்கிறதில்ல. ஸோ இது ஒன்று பண்ணிக்கலாம். அண்ட் தேன் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் காஃபுக்கு, நமக்கு ரொம்ப அப்படியே வருடி விட்டுரும். அவங்களோட உணவு குழாயையும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டையும் நல்லாவே தேன் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல ஊண்டு ஹீலிங் ஆக்டிவிட்டி அதுக்கு இருக்குது. இப்போ ஏதாவது புண்ணு வந்துச்சுன்னா கூட நம்ம தேன் தடவுனாலே இந்த புண்ணு வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக வெறுமனே எடுத்துக்கணுமா டாக்டர்? நார்மல் நல்ல தேன், அதாவது இந்த ரொம்ப கமர்ஷியல் பிராண்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது வேர்ல்டு ஃபுல் மேனுஃபேக்சரிங்லாம் கண்டிப்பாக அது நல்ல தேனாக இருக்காது. இந்த காட்ஸ் ஹனி இந்த மாதிரி கொஞ்சம் மேனுஃபேக்சரிங்கே குட்டியாக இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ரியலாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேன்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு டீஸ்பூனும் எடுக்கலாம், நீங்கள் டேபிள் ஸ்பூனும் எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. டீஸ்பூன் எடுத்துகிட்டு வாயில் விட்டு அப்படியே அழகாக பொறுமையாக முழுங்கணும், தண்ணி குடிச்சிடக்கூடாது. தேன் வந்துட்டு ஒரு நல்ல காஃப் ரிலீவர், அப்போ உள்ளே இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஊண்டையும் நல்லாவே போட்டுக்கணும். அண்ட் சீரக தண்ணி குடிச்சிக்கலாம், இதெல்லாம் ஊண்டு ஹீலிங் ஆக்டிவிட்டி இருக்கிறது. நார்மலாக பால் காலையில் எழுந்திரிச்சோன்னே டீக்கு பதிலாக அப்படியே ஸ்வாப் பண்ணிடுங்க, பால் எடுத்துக்கோங்க. பாலில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் பெப்பர், இது ரெண்டு மட்டும் போட்டு டெய்லி குடித்தோம் அப்படின்னா நல்லாவே ஒரு ரிலீஃப் இருக்கும்.